என் இனிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய குறித்தும் அவருடைய வாழ்க்கையை குறித்தும் அவர் சொன்ன வார்த்தைகளை குறித்தும் பல வகைகளிலும் நாம் தியானித்து வருகிறோம். அந்த தியானம் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னவென்றால் மறுபடியும் மறுபடியும் யோசித்தல். ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன், மறுபடியும் மறுபடியும் யோசித்தல், அதுதான் தியானம். இந்த நாட்களே மறுபடியும் மறுபடியும் யோசிக்க வேண்டிய காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய அங்கத்தியை குறித்து நாம் மறுபடியும் யோசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தினம் ஒவ்வொரு சகோதரர்களும் சொல்கிறதை நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். இந்த காரியத்தை சிறப்பாக முயற்சி பண்ணுகிற அன்பு தம்பிமார்களுக்கு அனைவருக்கும் இயேசு நாமத்தில் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறது, மறுபடியும் நான் சொல்கிறேன், மறுபடியும் மறுபடியும் நாம் யோசிக்கப் போகிறது, அதை குறித்து அதை நம்முடைய வாழ்க்கைக்கு அனுபவமாக்கிக் கொள்ளப் போகிறது இயேசு கிறிஸ்துவின் வாய், ஆண்டவருடைய வாய். இந்த வாய் இருக்க போய் தான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வாய் ஒரு அற்புதமான ஒரு வாய், இறைவன் கொடுத்த அவையது சிறப்பான ஒரு காரியம் வாய். வாயுள்ள பிள்ளை பிடைக்கும் என்று சொல்வார்களே, உங்களுக்கு தான் நன்றாக தெரியுமே. இதனாலே ஒரு அறிஞர் அவர்களே கேட்டார்கள், நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டீர்கள், ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் கடவுளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம், நீங்கள் எதை கேட்பீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், வாயை கேட்பேன். ஏன் என்று கேட்டபோது அவர் சொன்னார், இந்த வாயின் மூலமாக நான் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேன், அன்பாக பேசுவேன், எல்லாரையும் உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை பேசுவேன், ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளை பேசுவேன், அதன் மூலமாக நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் வாயை குறித்து பைபிளிலே வேதத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து சொல்லப்போகிறேன். அதில் ஐந்து காரியத்தை சொல்லப்போகிறேன். முதலாவதாக அது இயேசு கிறிஸ்துவின் வாய் அருள் நிறைந்த வாய். ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், அருள் நிறைந்த வாய். இரண்டாவது அவருடைய வாய் அதிகாரம் நிறைந்த வாய், அதிகாரமான வார்த்தைகளை பேசின வாய். மூன்றாவது அவருடைய வாய் அசுத்தங்களை ஏற்றுக்கொள்ளாத வாய். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது சிலர் அவரிடத்தில் என்ன சொன்னார்கள், காடியையே கசப்பான காடியை, அது ஒரு மது, அதை கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, தவறான காரியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அப்படி இருக்க வேண்டும். நான்காவதாக அவருடைய வாய் அழகான வாய். ஏன் இதை சொல்கிறேன், வசனம் சொல்கின்றது அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, தவறுகள் காணப்படவில்லை, யாரையும் ஏசவில்லை, பேசவில்லை. புண்படுத்தும்படியாக நாம் எத்தனை முறை நம்முடைய வாயை வாயினாலே பேசிவிடுகிறோம், அது வாய் அழகான வாய். அடுத்தாற்போல் அவருடைய அவர் மனிதனை மண்ணினால் உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினாராம். அதே போல தம்முடைய வாயினாலே ஆவியை அழித்தார் என்று நாம் வைத்திரை வாசிகள் விஷயத்திற்கு அவர் ஊதி ஆவியை பெற்றுக்கொள்ள என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், நீங்கள் யாருக்கு பாவத்தை தவறுகளை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும், நீங்கள் யாருக்கு மன்னியாதிருக்கிறோ அவர்களுக்கு மன்னிக்கப்படாது என்று சொன்னார். ஐந்து காரியத்தை சொன்னேன், மறுபடியும் நாம் அதை ஒவ்வொன்றாக நாம் நினைப்பிட்டுக்கொள்வோமா? முதலாவது அருள் நிறைந்த வாய், ரெண்டாவது அதிகாரமான வார்த்தைகளை பேசின வாய், மூன்றாவது அசுத்தங்களை ஏற்றுக்கொள்ளாத வாய், நான்காவது அழகான வாய் வஞ்சனை காணப்படாத வாய், ஐந்தாவது ஆவியை அழிக்கும் வாய். அதை குறித்து நாம் இப்போ சில வார்த்தைகளை நாம் கேட்கப் போகிறோம். முதலாவதாக அருள் நிறைந்த வாய். அருள் நிறைந்த வாய் என்றால் என்ன? கிருபை பொருந்திய வார்த்தைகளை பேசினார், மற்றவர்களுடைய மனதை தொடு விதமாக பேசினார். என்னிடத்தில் வருகிறவனை நான் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாலிபயிலே நான் கல்லூரி படிப்பு முடித்து வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் துக்கமாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. ஒரே தவறான பாதையிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், எனக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு நாளிலே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நானும் என்னுடைய உறவினருமாக ஜெபிக்க சென்றோம். அப்படி என்னுடைய மனதிலே தேவனுடைய வார்த்தை ஒன்று வந்தது. என்ன வார்த்தை? என்னிடத்தில் வருகிறவனை நான் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன், நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று. அப்படியே என் உள்ளத்தை தொட்டது, என் மனசை தொட்டது. உலகமே என்னை வெறுக்கிறது, உற்றார் வெறுக்கிறார்கள், பெற்றார் வெறுக்கிறார்கள், நண்பர்கள் வெறுக்கிறார்கள், ஆனால் நமது ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்னை வெறுக்கவில்லை, என்னிடத்தில் வா, நான் உன்னை தள்ள மாட்டேன் என்று சொன்னார். நான் அந்த நாளிலே என்னுடைய தவறுகளெல்லாம் குற்றங்களெல்லாம் ஆண்டவரிடத்திலே அறிக்கை பண்ணி நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அவர் என்னன் உள்ளத்திலே வந்தார், அவர் என்னை தள்ளவில்லை. அடுத்தாற்போல் வருத்தப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களே, பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை நிம்மதியை தருவேன் என்று சொன்னார். எவ்வளோ அன்பாக அழைக்கிறார்,
யாராவது நாம் சொல்ல முடியுமா? வாங்க, கஷ்டம்தான் வாங்க, நான் உங்களுக்கு தரேன்னு சொல்ல முடியுமா? நமது ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அப்படியாக சொன்னார். அது மாத்திரமல்ல, பாவிகளை, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்கிறார். தவறு செய்தவர்களை வேண்டாம் என்று சொல்வோம், பாவம் செய்தவர்களை குற்றவாளிகள் என்று சொல்வோம், ஆனால் அவர்களையும் அன்போடு அழைக்கிறார். அருள் நிறைந்த வாய், அவன் கிருபை பொருந்திய வாய். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா? அந்த அருள் நிறைந்த வாய் என்னை ஏற்றுக்கொண்ட வாய், அந்த அருள் நிறைந்த வார்த்தைகள் என்னை தொட்ட வார்த்தைகள், அப்படியே உங்களையும் தொடுகிறது. அவருடைய அருளினாலே, அவனுடைய கிருபையினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, அதிகாரமான வார்த்தைகள் நிறைந்த வாய். அவர் ஜபாலயத்திற்கு வந்தபோது அவர் தம்முடைய வார்த்தையினார் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் அந்த பிசாசை துரத்தினார். பிசாசு பிடித்திலிருந்து பிசாசை அகற்றினார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிசாசுகள் ஓடியது. அதிகாரமுள்ள வார்த்தைகள், அதிகாரமுள்ள வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலேயோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களோ, பாவமான காரியங்களோ, பேயான பேயோ நோயோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அகற்றிப்படுகிறார். ஒரு வார்த்தையை சொல்லும் கர்த்தாவே, அப்படி என் வேலைக்காரன் சுஸ்தமடைவான் என்று சொன்னானே, அந்த ஒரு வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரையும் சுகமாக்குகிறது, அது தூய்மையாக்குகிறது, அசுத்தமான ஆவிகளை பொல்லாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றுகிறது. முதலாவதாக அருள் நிறைந்த வாய், இரண்டாவதாக அதிகாரம் நிறைந்த வாய், மூன்றாவதாக அசுத்தங்களை ஏற்றுக்கொள்ளாத வாய். காடியை கொடுத்தார்கள், மதுவை கொடுத்தார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கு தீவிரைய வாழ்க்கையிலே மதுவை மற்றவருடைய நண்பர்கள் கொடுக்கும்போது ஏற்றுக்கொள்கின்ற அதற்கு அடிமையாகி போனவர்களை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அசுத்தங்களை மற்றவர்கள் நம்மளை தவறான பாதைக்கு நடத்தி செல்லலாம். ஆனால் நமது ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து அவர் அசுத்தங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அசுத்தமான காரியங்களை அவர் நம்மை விட்டு அகற்றி போடுவாராக. எந்த சூழ்நிலைகளும் நாம் கூட அசுத்தங்களை ஏற்றுக்கொள்ளாதிருக்க தேவனுடைய கிருபையும் அவருடைய வல்லமையும் அவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு உண்டாவதாக. நான்காவதாக அழகான வாய், அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. என்ன அற்புதமான ஒரு வார்த்தை! தவறான காரியங்களை காணப்படவில்லை, வேதனைப்படுத்தும் வார்த்தைகள் காணப்படவில்லை, கள்ளம் கபடு காணப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒன்றும் கூட நம்முடைய வாயில் ஒரு அழகான வாயாக இருக்கட்டும், அன்பான வார்த்தைகள், அழகான வார்த்தைகளாக இருக்கட்டும். ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. அந்த அழகான வாயை உடைய, அந்த அன்பு நிறைந்த வாயை உடைய, அசுத்தமில்லாத வாயை உடைய தேவாதி தேவன் நம்மை நடத்துவாராக. ஐந்தாவதாக அவர் தம்முடைய ஆவியை ஊதினார். என்னுடைய வாழ்க்கையிலே கொரோனாவிலே நான் 2020 கொடிய கஷ்டப்பட்டேன். 19 ஆஸ்பத்திரியில் இருந்தேன். சுவாசிப்பது மிகவும் கஷ்டமாக இருந்தது. என்னுடைய ஆக்சிஜன் லெவல் மிகவும் குறைந்து போனது. அப்பொழுது என்னுடைய மனதிலே ஒரு காரியம் பட்டது. எப்படியாக அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்ற ஒரு வார்த்தை என்னை தொட்டது. ஆண்டவரே, எனக்குள்ளே என்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதும் ஆண்டவர் என்று நான் ஆண்டவரிடத்திலே கேட்டேன். தம்முடைய சுவாசத்தை ஊதினார். அதே போன்று அவர் தம்முடைய ஆவியை அழித்து அவர்களுக்கு, நீங்கள் ஆவியை பெற்றுக்கொள்ள நினைச்சார் சொன்னார், ஊதினார். அவர்கள் ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். நீங்கள் எவர்களுக்கு தவறுகளை மன்னிப்பீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுக்கு மன்னிக்க மாட்டீர்களோ அவருக்கு மன்னிக்கப்படாது என்ற ஒரு பெரிய ஒரு வார்த்தையை ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு சொன்னார். தம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையை நமக்கு தருகிறார். அவருக்காக வாழ, அவரை போல் நடக்க, அவரை போல் ஜீவிக்க ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். அவர் சொன்னார், ஒருமுறை சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனிடத்திலிருந்து ஜீவத்தனிகளுடைய நதிகள் புறப்பட்டு செல்லும் என்று சொன்னார். தாம் அளிக்கப் போகிற பரிசுத்தாவியை குறித்து சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கும் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை தருவாராக. முதலாவதாக அவருடைய வாய் அருள் நிறைந்த வாய், இரண்டாவதாக அவருடைய வாய் அதிகாரம் நிறைந்த வாய், மூன்றாவதாக அசுத்தங்களை ஏற்றக்கொள்ளாத வாய், நான்காவதாக அழகான வாய், ஐந்தாவதாக ஆண்டவருடைய வாய் ஆவியை கொடுக்கும் வாய். நாம் சொல்லுவோம், அருள் நிறைந்த வாயுடையவரே ஸ்தோத்திரம், அதிகாரமுள்ள வார்த்தையுடைய வாயுடையவரே ஸ்தோத்திரம், அசுத்தங்களை ஏற்றுக்கொள்ளாத வாயுடையவரே ஸ்தோத்திரம், அழகான வாயுடையவரே ஸ்தோத்திரம், ஆவி அடிக்கும் வாயுடையவரே ஸ்தோத்திரம். அன்பு தந்தையே, இந்த வேலைக்காக நன்றி. உன்னுடைய வாயை நாங்கள் மறுபடியும் மறுபடியுமாக தியானிக்க யோசிக்க உதவி செய்தே அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி.